அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் குரலின் மெய்ப்பட பேசு. இன்றைய சிறப்பு விருந்தினர் மனித உரிமைகள் தளத்திலும் பெண் உரிமை களத்திலும் தொடர்ந்து 20 ஆண்டுகளுக்கு மேலாக சட்ட போராட்டங்களை முன்னெடுத்து வரும் வழக்கறிஞர் தமயந்தி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். மேம் வணக்கம். கள்ளக்குறிச்சி மாணவி அவருடைய மரணம் கிட்டத்தட்ட ஒரு மாதத்தை கடந்தும் கூட ஒரு ஆறாத ரணமாக தமிழ்நாடு முழுக்க பலராலும் தங்கள் வீட்டு பிள்ளையாக பார்க்கப்படுகிறது. அதை ஒட்டி பல்வேறு விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. இப்ப இதுல வந்து A1 மற்றும் A2 குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய ஆசிரியைகள் கிருத்திகா மற்றும் ஹரிப்ரியா ஆகியோரை வந்து நீங்கள் சிறையில் சென்று சந்தித்திருக்கிறீர்கள். என்ன காரணத்திற்காக நீங்க போய் இந்த சந்திப்பு நிகழ்ந்தது மேம்? ஓகே, நிச்சயமா. குறிப்பா வந்து பாதிக்கப்பட்டவர்கள் யாரா இருந்தாலும் அவர்களுக்கு உறுதுணையா இருக்க வேண்டியது மனித உரிமை செயல்பாட்டாளர்களுடைய ஒரு கடமை பொறுப்பும் கூட. அந்த அடிப்படையில ஸ்ரீமதி தரப்புல முழுக்க பாதிக்கப்பட்டு இருந்தாலும் அந்த ஸ்ரீமதி தரப்புக்கு வலு சேர்க்கும் விதமாகத்தான் நான் இந்த நடவடிக்கையை நானும் தோழர் ரத்னம் அவர்களும் முன்னெடுத்திருக்கோம். அந்த அடிப்படையில ஒரு 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 வழக்கறிஞராக, ஒரு மனித உரிமை தளத்துல செயல்படக்கூடிய நபராக, ஒரு உண்மையறியும் குழுவை சார்ந்த ஒரு நபராக இருக்கும் பட்சத்துல பாதிக்கப்பட்ட தரப்பு, பாதிப்பை உள்ளாக்கிய தரப்பு எல்லாரையும் வந்து ஒரு நடுநிலை தன்மையோட பார்க்க வேண்டிய தேவையும் அவசியமும் இங்க இருக்கு. அந்த அடிப்படையில இப்ப இவங்களை சிறையில் இருக்கக்கூடிய கிருத்திகா, ஹரிப்ரியா இவங்களையும் போய் சந்திச்சோம். ஏன்னா இதுல ஒரு விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, கிருத்திகாவும் ஹரிப்ரியா ரெண்டு பேருமே வந்து அந்த பள்ளியினுடைய ஆசிரியர்களா இருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு முழு முதற் காரணமான பள்ளி நிர்வாகத்தை சார்ந்தவர்கள் அவங்கள வந்து எஃப்ஐஆர்ல கொண்டு வந்திருக்கிறது 2 அல்லது 3 பேர் மட்டும்தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுல சம்பந்தப்பட்ட பல பேர் இருக்கிறாங்க, ஆனா அவங்களெல்லாம் இந்த விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரல, எஃப்ஐஆர்ல கூட கொண்டு வரல. எதன் காரணமாக இப்படி வந்து ஒரு ஒரு வழக்கு வந்து பதிவு செய்திருக்காங்க அப்படிங்கிற விசாரணைக்காக தான் அவங்களை போய் சிறையில பார்க்க வேண்டிய தேவை ஏற்பட்டு. நீங்க சந்தித்த பொழுது குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடியவர்கள் இன்னமும் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய குறிப்பாக முதன்மை மற்றும் இரண்டாவது குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய இருவரையும் இங்க சந்திக்கும் பொழுது அவங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? தாங்கள் வந்து இந்த வழக்குக்குள்ள சிக்க வைக்கப்பட்டு விட்டதாக அவர்கள் உணர்வதாக பல செய்திகள் வருதுங்களே, அப்படிக்காக விஷயங்களை தான் அவங்க வெளிப்படுத்தினாங்களா அவங்களுடைய பார்வை தான்? உண்மையிலேயே வந்து உள்ள நேர்ல போய் அவங்கள சந்திக்கும் போது கிருத்திகா பொறுத்த வரைக்கும் அவங்க தான் வந்து திட்டமிட்டு சிக்க வைக்கப்பட்டிருக்கிறதா தான் அவங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்துச்சு. அவங்களுடைய வார்த்தைகளில் வந்து முழுக்க முழுக்க ஒரு கவலை தோய்ந்த வார்த்தைகளா வந்துச்சு. தேவையற்ற முறையில நான் வந்து இதுல சிக்க வைக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது. இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, திருமணம் ஆகாத பெண்ணா இருக்காங்க ஒண்ணு, அவங்களுக்கு பின்புலங்கிறதுலாம் யாரும் இல்லை. இப்படிப்பட்ட சூழல்ல ஹரிப்ரியா அவங்க வந்து திருமணமாயி ஒரு நபரா இருக்கிறாங்க, கூட அவங்களோட இருக்கிறது இந்த வழக்குல 3வது குற்றவாளியா இருக்கக்கூடிய சாந்தி. சாந்தி பள்ளி நிர்வாகத்தை சேர்ந்தவங்க. இப்ப பள்ளி நிர்வாகத்தை நிர்வகிக்கக்கூடிய நபர்களும் அதில் ஆசிரியர்களா இருக்கக்கூடிய இந்த 2 பெண்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒட்டுக்காதான் வழக்கு நடத்திட்டு இருக்காங்க. இதுல என்ன குறிப்பா பார்க்கணும் அப்படின்னா, ஒட்டுமொத்த ஸ்ரீமதியுடைய மரணத்தில் மரண முடிச்சை அவிழ்க்கக்கூடிய வகையில் அந்த முடிச்சு முழுக்க யாருடைய கையில் இருக்கிறது என்றால் பள்ளி நிர்வாகத்தின் கையில இருக்கு. அந்த பள்ளி நிர்வாகத்தை சார்ந்தவர்கள் இதுல எல்லாருமே குற்றவாளிகளாக்கப்பட்டிருக்காங்களான்னா அதுல 2-3 பேர் இல்லை. அவங்களையும் சேர்க்க வேண்டிய தேவையும் இருக்கு. அப்படிப்பட்ட சூழல்ல இவங்க ரெண்டு பேர்த்தையும் மட்டும் இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஏன் முதன்மை குற்றவாளிகளா, ஒரு ஆசிரியர்களை கூட இருந்த ஆசிரியர்களை சேர்த்திருக்காங்க அப்படிங்கிற அந்த கேள்வி ஒண்ணு தொக்கி நிக்குது. அந்த அடிப்படையில தான் விசாரிச்சோம். இதுல ஹரிப்ரியா பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கெமிஸ்ட்ரி டீச்சரா இருந்திருக்காங்க. இவங்க நம்ம ஸ்ரீமதி வந்து ஸ்ரீமதியோட ஒரு 5 பிள்ளைகள் இந்த விடுதியில தங்கியிருக்காங்க. அந்த விடுதி பொறுப்புங்கிறது வந்து கிருத்திகாவை சார்ந்தது. கிருத்திகாவும் அவரோட இன்னொரு டெப்டி வார்டன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம், இன்னொரு ஆசிரியை, 2 பெண் ஆசிரியைகள் வந்து கூட மாணவிகளோட இருக்காங்க.
பதினொன்றாம் வகுப்பு பிள்ளைகள் புதிதாக வந்து விடுதியில் சேர்ந்த 11ஆம் வகுப்பு பிள்ளைகளோட ஒரு ஆசிரியரும் 12ஆம் வகுப்பு பிள்ளைகளோட ஒரு ஆசிரியரும் வகுப்பு அந்த விடுதி அறையில ஒன்னா இருக்கிறாங்க. இப்போ துவக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஸ்ரீமதி உள்ளிட்ட மாணவிகளுக்கு கிருத்திகா தான் பொறுப்பா இருந்திருக்கிறாங்க. ஆனா வந்து சம்பவம் நடந்த அன்னைக்கு முதல் நாள் அதுக்கு அடுத்த நாள் எல்லாமே பாத்தீங்கன்னா கிருத்திகா 11ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு அவங்களுடைய பாதுகாப்புக்காக அவங்களோட படுத்திருந்திருக்காங்க. இந்த ஸ்ரீமதி மற்றும் மற்ற பிள்ளைகளோடையும் வேறொரு ஆசிரியை தான் படுத்திருந்திருக்கிறதா கிருத்திகா இந்த விஷயத்தெல்லாம் எங்ககிட்ட சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை என்ன ஏதுங்கிறது இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் விசாரிக்கும் போதுதான் தெரியும். அதுக்கான தருணத்தை எதிர்த்தும் கீர்க்கோம். இந்த சூழ்நிலையில வந்துட்டு இந்த ஆசிரியர்கள் திட்டுனதுனாலதான் பிள்ளைய வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டா அல்லது வந்து இறந்துட்டா மரணிச்சிட்டா அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த ஆசிரியர் அவங்க ஹரிப்ரியா கேட்கும்போது ஸ்ரீமதி பொறுத்த வரைக்கும் அவங்க கோல்டு மெடலிஸ்டா இருக்காங்க, அவங்க டாப்பர் டாப்பர்ல இருக்காங்க, ஸ்கூல் டாப்பர்ல இருக்காங்க. இப்படிப்பட்ட பொண்ணை வந்து நாங்க திட்டணுங்கிற அவசியமும் கிடையாது. அவங்க தாயார் வந்து இன்னும் வந்து பொண்ணு ஸ்ரீமதி இந்த மார்க் எடுக்கணும், இன்னும் இன்னும் கூடுதலா மார்க் எடுக்கணும், அதனால கொஞ்சம் கவனிச்சு பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னதன் அடிப்படையில ஸ்ரீமதி மட்டும் கிடையாது, பொதுவாக மற்ற எல்லா பிள்ளைகளுக்கும் சேர்த்துதான் நாங்க வந்து பேசணும். அறிவுரை தான் சொன்னமே ஒழிய திட்டணுங்கிற அவசியம் இல்லை. தனிப்பட்ட முறையில ஸ்ரீமதிக்கோ எங்களுக்கோ எந்த விதமான கான்ட்ராவும் கிடையாது. அந்த அடிப்படையில நாங்க வந்து பொதுவா தான் வந்து எல்லாத்துக்கும் அறிவுரையா தான் சொன்னமே ஒழிய அடுத்த முறை இப்ப இந்த இந்த இதுல இருந்தாலும் அடுத்த முறையாவது நல்ல மார்க் எடுக்கணும்ன்ற மாதிரியான அறிவுரை தான் சொன்னமே ஒழிய அவங்கள நாங்க திட்டலன்னு சொல்லிட்டு ஹரிப்ரியா சொன்னாங்க. இவங்க கிருத்திகா பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்ன விஷயங்கள் வந்து அதேதான், ஹரிப்ரியா சொன்ன விஷயத்தே தான் இவங்களும் சொன்னாங்க. கூடுதலா தங்கி இருந்த அறையில பாத்தீங்கன்னா இவங்க 11ஆம் வகுப்பு மாணவிகளுக்கான பொறுப்பாளராகவும் இன்னொரு பெண் ஆசிரியை வந்து 12ஆம் வகுப்பு ஸ்ரீமதி உள்ளிட்ட பெண்களுக்கான பொறுப்பாளராகவும் தான் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே போல இறப்பதற்கு முதல் நாள் வந்து ஸ்ரீமதியோட பிரேஸ்லெட் காணாம போயிருக்கு. அந்த காணாமல் போன விஷயத்த வந்து ஸ்ரீமதியோட உடன் படிக்கக்கூடிய ஒரு மாணவிதான் வந்து ஸ்ரீமதிக்கு இந்த மாதிரி பிரேஸ்லெட் காணாமல் போயிடுச்சு, அதை வந்து கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு கிருத்திகா கிட்ட சொன்னதாகவும், கிருத்திகா வந்து காலையில நான் அது என்ன ஏதுன்னு விசாரிச்சு நான் பாக்குறேன் அப்படின்னு சொன்னதாகவும் சொன்னாங்க. இதுக்கிடையில தான் அடுத்த நாள் காலையில ஸ்ரீமதியினோட உடல் வந்து விடுதி கிடந்திருக்கு. இந்த உடலை வந்து முதல்ல பார்த்தது யாருன்னா அந்த விடுதியினுடைய வாட்ச்மேன், பள்ளியினுடைய வாட்ச்மேன் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு 5:20 பார்த்துட்டு இவங்களுக்கு தகவல் சொன்னதா சொன்னாங்க. முதன் முதல்ல கிருத்திகா தான் போய் பார்த்துருக்குறாங்க, அதுக்கப்புறம் தான் மற்றவர்களுக்கு தகவல் சொல்லி உடலை வந்து எடுத்துட்டு போயிருக்கிறதாவும் எடுத்ததாகவும் சொன்னாங்க. A1 தான் குற்றம் சாட்டப்பட்டிருப்பது, தான் வந்து ட்ராப் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்ட்டு ஹாஸ்டல் மாணவர்களுக்கான வார்டனா கஸ்டோடியனா இருக்கக்கூடிய கிருத்திகா இப்ப சொல்றாங்க அப்படின்னா, அப்ப A1 பின்னாடி இருக்கக்கூடிய பள்ளி நிர்வாகத்தை சேர்ந்தவர்கள் தான் முதன்மை குற்றவாளிகள் ஆக்கப்படணும், தான் இதுல சம்பந்தம் இல்லை அப்படின்னு கிருத்திகா சொல்ல வராங்களான்னு கேக்குறேன். இல்ல அப்படிதான் எடுத்துக்கணும். தன்னை வந்து இதுல வந்து திட்டமிட்டு சிக்க வைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு உணர்றாங்க, உணர்ந்து பேசுறாங்க அப்படின்னா அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல பள்ளி நிர்வாகம் தானே வருது. அதுவும் இல்லாம அந்த விடுதியிலிருந்து அந்த பெண் வந்து வெளியே வர்றாங்க அப்படின்னா ஏதோ ஒரு இதுல சொன்னாங்க விடுதிக்குள்ளேயே, அதாவது விடுதிக்குள்ளேயே அறைக்குள்ளேயே பாத்ரூம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஆனா இவங்க கிருத்திகா என்ன சொன்னாங்கன்னா அவங்க பேசும்போது அறைக்கு வெளியே தான் வந்துட்டு அந்த காரிடார்ல போனாதான் அந்த பாத்ரூம்க்கு போக முடியும், ஆனா விடுதி இருக்கிற இடத்துல வந்து அந்த பாத்ரூம் இருக்கிற இடத்துல வந்து போகக்கூடிய பாதையில 3வது மாடியில சிசிடிவி கேமரா எல்லாம் கிடையாது, அதனால அவங்க எத்தனை மணிக்கு எழுந்து வெளியே வந்தாங்கன்றது தெரியாது அப்படிங்கிற மாதிரி தகவல் சொன்னாங்க. இந்த பள்ளியினுடைய தரப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 7 உயிரிழப்புகள் மர்மமான முறையில் நிகழ்ந்திருக்கு அப்படின்னும் பொழுது இந்த பள்ளியினுடைய பின்புலம் எப்படி இருக்கு? குறிப்பாக நீங்க உண்மை கண்டறியும் குழுவாகவும் அந்த களத்திற்கு போனவர், பெற்றோர் தரப்பு, அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் வாசிகள், அவர்கள்கிட்ட இந்த பள்ளி குறித்த புரிதல் அல்லது பார்வை எப்படி இருக்கு மேம்? பள்ளி மீது பல குற்றச்சாட்டுகள் இருக்கு.
அந்த குற்றச்சாட்டுகளுடைய ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி மாணவர்கள் கூட இறந்திருக்கிறாங்க. ஆனா இந்த நான் வந்து இந்த விஷயத்துல நான் ஒரே ஒரு விஷயத்த வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலா நான் சொல்ல விரும்புறேன். இந்த பள்ளி மட்டும் கிடையாது, ஸ்ரீமதி படித்த பள்ளி மட்டும் கிடையாது, தமிழ்நாடு இருக்க முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு தனியார் பள்ளி, பள்ளி நிர்வாகம் கல்லூரி நிர்வாகம் ரெண்டையுமே எடுத்துக்கலாம். இதுல இந்த கல்வி நிறுவனங்கள்ல நிறைய மாணவர்கள் மாணவிகள் தற்கொலை பண்ணியிருக்காங்க, நிறைய நடந்திருக்கு, சம்பவங்கள் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. நான் ஏற்கனவே இந்த விஷயத்த கூட மையப்படுத்தி பேசியிருக்கேன். ஏன்னா அதுலயும் நாங்க சில பள்ளிகள்ல உண்மையறிவு குழுவாகவும் போயிருக்கோம் விசாரணைக்காக. அந்த அடிப்படையில இங்க சேலத்துல கூட ஒரு ஊர்ல ஒரு பள்ளியில ஆதரவற்ற பெண் குழந்தைகள் படிக்கக்கூடிய ஒரு பள்ளியில ஒரு மாணவி வந்து கிணற்றில் வந்து பிணமா கிடந்தாங்க. அது விசாரணையில பாத்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுதான் அந்த மாணவி இறந்திருக்காங்க. அந்த பள்ளி வளாகத்தின் காம்பவுண்ட் சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய காண்டம்ஸ் கிடந்து கூட அதையும் ஒரு சான்றா எடுத்து கூட இந்த வழக்குல வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. நிறைய இது போன்ற அதே போல இங்க ராசிபுரத்தில் புகழ்பெற்ற ஒரு பள்ளியிலே முதல்ல ஒரு மாணவி இறந்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு மாணவர் இறந்தாங்க. இது தொடர்ச்சியான ஒரு நிகழ்வா நடந்துட்டு இருக்கு. அதே போல பல்வேறு தமிழ்நாடு முழுக்க நிறைய பள்ளிகள்ல இப்படி ஒரு சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல எல்லா பள்ளிகள்லையும் தனியார் பள்ளிகளா எல்லா தனியார் பள்ளிகளையும் ஒரு ஒரு சீர்திருத்தம் கொண்டு வரக்கூடிய நிலை வந்து இந்த அரசு நடவடிக்கை எடுக்கணும். இது போல குற்றச்சாட்டுகள் வைக்கக்கூடிய பள்ளி எந்த பள்ளியாக இருக்கட்டும், இந்த மாதிரியான தவறுகள் நடக்கக்கூடிய பள்ளி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சா நிச்சயமா அந்த பள்ளியினுடைய அங்கீகாரத்தை முதல்ல ரத்து பண்ணணும். அதுதான் வந்து அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய முதல் தண்டனையா இருக்கும். அது வழக்குங்கிறது வேற வழக்கு, அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். இன்னைக்கு வந்து சட்டத்தின் பிடியில வந்து எத்தனை வழக்குகள் வந்தாலும் அத்தனை வழக்குகளையும் எல்லாருமே வந்து தண்டனைக்கு கிடைச்சிருதா என்ன? அதுல இருக்கக்கூடிய சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை பயன்படுத்தி தப்பிக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கு எல்லா இடத்துலயுமே. அப்படிங்கும் போது இதுல வந்து அப்போ அவங்களுக்கான அந்த தவறுகள் நடக்கக்கூடிய மிக மோசமான தவறுகள் நடக்கக்கூடிய எந்த பள்ளியா இருந்தாலும் அவங்களுக்கு அந்த பள்ளியினுடைய அங்கீகாரத்தை முதல்ல ரத்து பண்ணணும். அதே போல பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்புக்காக மாணவ மாணவிகளுடைய பாதுகாப்புக்காக ஒவ்வொரு பள்ளியிலுமே எப்படி வந்து பணியிடங்களில் பாலியல் வன்முறை நடந்தா பன்வாரி தேவி வழக்கை ஒட்டி விசாக கமிட்டி அமைத்தார்களோ, நிர்பயாவை ஒட்டி நிர்பயா குறித்தான ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வந்தார்களோ, அது போல பள்ளி குழந்தைகளுக்காக ஸ்ரீமதியின் இறப்பை ஒட்டி அதனுடைய நீட்சியாக ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வர வேண்டும். எல்லா பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கும் அது மிக மிக ஒரு பாதுகாப்பான ஒரு திருத்தமாக இருக்க வேண்டும். இதை வந்து இந்த தமிழக அரசு கவனத்தில் கொண்டு அதுக்கான நடவடிக்கை எடுத்தா இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிகிறது. அதனால தொடர்ச்சியா வந்து எல்லா தனியார் பள்ளிகள் மீதான ஒரு ஆய்வும் நடத்தணும். தவறு செய்யக்கூடிய பள்ளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இந்த ஸ்ரீமதி படிச்ச பள்ளி மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுக்க. மேம், இப்ப அடிப்படையில இந்த வழக்கு பதியப்படுவதற்கு முன்னால வந்து பாத்தீங்கன்னா சாந்தி ரவிக்குமார் வந்து ஒரு நிர்வாகியாக இருந்திருக்கிறார். அவரிடம் பணிபுரிகிறவர்களாக கிருத்திகாவும் ஹரிப்ரியாவும் இருந்திருக்காங்க. இப்ப சிறைக்குள்ள இவர்கள் இருக்கும் பொழுதும் கூட அவங்களை ஏதோ ஒரு வகையில ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இடத்தில் அல்லது அதிகாரம் செலுத்தக்கூடிய இடத்தில் சாந்தி ரவிக்குமார் இருப்பாங்க தானே? இது அடிப்படையிலே உள்ள இருக்கும் பொழுது அங்க ஒரு விதமான ஊடாட்டத்தை உண்டாக்காதுங்களா? நிச்சயமாக. அதனாலதான் இப்ப இரண்டாவது முறையா நாங்க அவங்களை சந்திக்க ஹரிப்ரியாவும் கிருத்திகாவும் சந்திக்க செல்லும் போது அதுக்கான சூழல் அங்க ஏற்படாததுக்கு காரணம் என்னன்னா அங்க இருக்கக்கூடிய கல்லூரி நிர்வாகத்தை சார்ந்தவர்களும் அவர்களுக்கு கீழே பணி செய்யக்கூடிய இந்த ஆசிரியர்களும் இந்த வழக்கில் முதன்மை குற்றவாளிகளா சேர்க்கப்பட்டவர்களும் எல்லாத்தையும் ஒன்னா ஒரே அதுல வந்து அடைச்சி வச்சிருக்காங்க. இப்போ இப்போ இந்த சாந்தியின் கட்டுப்பாட்டுலதான் இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறதா உணர முடியுது. முதல்ல நம்ம கிட்ட இவ்வளவு தூரம் பேசினவங்க அவங்க தந்தையார்ட்டையும் சொல்லி இந்த மாதிரி தான் வந்து அச்சுறுத்தப்படுவதாக தன்னுடைய பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி அதன் அடிப்படையில தான் அவருடைய கிருத்திகாவுடைய தந்தை வந்து உயர்நீதிமன்றத்துல
ஒரு ஹேபியஸ் கார்பஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க, ஒரு அஃபிடேவிட் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல வந்துட்டு இருக்கு இன்னைக்கு சூழல்ல. அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா இவங்களை வந்து தனி சிறைக்கு மாற்றினால் ஒழிய உண்மையான குற்றவாளிகள் யாரு, நடந்த உண்மை என்ன அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு இந்த நிர்வாகத்தை தாண்டி வெளிவரது ரொம்ப சிரமமான விஷயமாக தெரிகிறது. அதனால உடனடியா இவங்களுடைய பாதுகாப்பு கருதி இந்த அச்சுறுத்தல் வந்து மீளணும் அப்படின்னா ஹரிப்ரியாவையும் கிருத்திகாவும் வேறு சிறைக்கு மாற்றி விசாரணையை வந்து மேற்கொண்டு கொண்டு போறது சரியா இருக்கும். நீங்க கல்வித்துறை சார்ந்த சில சீர்திருத்தங்கள் குறித்து சொல்லியிருந்தீங்க. இந்த மாணவிகள் குறிப்பாக அன்றைக்கு அந்த மாணவியோடு உடன் தங்கியிருந்த மற்ற ஹாஸ்டல் மாணவிகள் அவருடைய தோழிகள் இருக்காங்க இல்லைங்களா, திரும்ப இந்த பள்ளி நிர்வாகம் சார்ந்தவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே பள்ளி இயங்க ஆரம்பித்து அந்த மாணவிகள் அவங்க கண்ட்ரோல்குள்ளே போவது என்பது இந்த வழக்கு சார்ந்த சில விஷயங்கள் அந்த மாணவிகளுக்கு தெரிந்திருந்தால் அதை வந்து கலைக்கப்படுவதற்கான வாய்ப்பும் மிரட்டல் வருவதற்கான வாய்ப்பும் இருக்குங்களே, இது அடிப்படையிலே ஒரு முரணா இருக்கு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? ஐயோ, இது நிச்சயமாக அரசு துரிதமா நடவடிக்கை எடுக்கணும். பள்ளி கல்வித்துறை என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. இப்படி வந்து அதே பள்ளியில படிச்ச மாணவிகள், ஸ்ரீமதியோட படிச்ச மாணவிகள், மற்ற பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாரையும் மறுபடியும் திரும்பவும் வேற இடத்துல வச்சு நடத்துறதுங்கிறது இதெல்லாம் வந்து சட்டவிரோதமா பாக்குறேன் நான். ஏன்னா சம்பவம் நடந்து விசாரணை போயிட்டு இருக்கு, ஆனா தன்னுடைய வணிக நோக்கத்தோட செயல்படக்கூடிய கல்வி நிறுவனத்தை தான் இன்னும் வந்து மேம்படுத்தணும்னு பாக்குறாங்களே ஒழிய பாதிக்கப்பட்டவங்களுக்கான நீதியை கொடுக்கணும், இல்ல வந்துட்டு பாதிக்கப்பட்ட மாணவிகளை வேற அரசு பள்ளிகளை சேர்த்து அவர்களுக்கான கல்வியை தொடர வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இது வரைக்கும் வரலங்கிறது ரொம்ப வந்து வருத்தத்துக்குரிய விஷயம். அரசு இதுல வந்து கூடுதலா கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது ஒரு கோரிக்கையா இருக்கு. திரும்ப திரும்ப சொல்லப்படுகிற விஷயம், சாந்தி ரவிக்குமாரினுடைய வீடு என்பதும் பள்ளியினுடைய வளாகத்துக்குள்ளே இருந்தது அப்படிங்கிறாங்க. அப்படி என்றால் இந்த சம்பவம் நடந்த பொழுது யாரெல்லாம் அங்கே இருந்தார்கள், அன்றைக்கு இரவு அங்க இருந்தக்கூடிய ஆக்டிவா இருந்த செல்போன்ஸ் அல்லது அங்க இருந்து போன கால்ஸ் அப்படிங்கறதெல்லாம் ட்ராக் பண்ணப்பட்டு இது சம்பந்தப்பட்ட அத்தனை பேரும் விசாரணை நிலையத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்களா, அவருடைய மகன்களாக சொல்லப்படுகிற சக்தி சரண் உள்ளிட்டவர்கள் இவங்க எல்லாம் உள்ள கொண்டு வரப்பட்டாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குங்களே. அந்த ட்ராக்ல ஒருவேளை எடுக்கலன்னா நம்ம வந்து அதை நீதிமன்றத்துல சொல்லி அப்படி எடுக்க சொல்வதற்கும் வாய்ப்பு இருக்கா உங்களுடைய பார்வை மேம்? கட்டாயம், ஏன்னா எல்லாருமே இந்த விசாரணை வளையத்துக்குள்ள வரணும். ஏன்னா இது தற்கொலை அப்படிங்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை பொறுத்த அளவுல மிக குறைவா இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்படி இருக்கிற சூழ்நிலையில இதுல சம்பந்தப்பட்ட நபர்கள் அந்த இவங்களுடைய சாந்தியோட வீடு அங்க இருக்கு, அங்க சுத்தி அவங்க சார்ந்தவர்கள் இருக்காங்கன்னா அவங்களுடைய மகன்கள் இவங்க எல்லாத்தையுமே வந்து இந்த விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரணும். இது அதுதான் இந்த வழக்கின் போக்கை வந்து சரியா கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசும் காவல்துறையும் இதுல எந்த அளவுக்கு கவனம் செலுத்திருக்காங்கன்னு இன்னும் எனக்கு தெரியல. நிச்சயமா அப்படி எதுவும் இல்லாத பட்சத்துல எங்கேயாவது விடுபட்டு போற சூழல் இருந்தா கட்டாயமா நீதிமன்றத்துல இது வந்து மூத்த வழக்கறிஞர்களை வச்சு நிச்சயமா இதை வந்து கவனத்துக்கு கொண்டு போகும். நீங்க சமூகம் சார்ந்து இயங்குகிறவரும் கூட, குறிப்பாக இந்த வழக்கு மாணவியினுடைய இறப்பு அது சார்ந்த விஷயங்கள் வந்ததற்கு பிறகு ஒரு வன்முறை ஒன்று வெடித்தது இல்லைங்களா, அதற்கு பிறகு முழுக்க முழுக்க போலீஸ் அல்லது புலனாய்வு குழுக்கள் வந்து அந்த வன்முறை அது சார்ந்து எவ்வளவு வேகமா செயல்பட்டாங்களோ அந்த அளவிற்கு மாணவியினுடைய வழக்குல செயல்படல அப்படின்னு ஒரு பொது பார்வைக்கு ஒரு குற்றச்சாட்டு இருக்குங்களே, நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா? ஆஹ், இது உண்மைதான். என்ன பொறுத்தளவுல காவல்துறை எப்போதும் காவல்துறை தான். தூத்துக்குடியில நடந்த சம்பவம் மாதிரிதான் எல்லா இடத்துலயும் எங்க வந்து சமூக பிரச்சனைகள் மக்கள் பிரச்சனைகள் உண்டாகுதோ அங்க அந்த பிரச்சனைகளுக்கு எதிராக அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக போராடக்கூடிய போராட்டக்காரர்கள் மீது தொடர்ச்சியாக வன்மத்தோடு வந்து அராஜகத்தை கட்டவிழ்த்து விடக்கூடிய நிலையிலதான் இன்னைக்கு காவல்துறை, அன்னைக்கு இருந்த காவல்துறை இன்னைக்கு இருந்த காவல்துறையும் அப்படிதான் இருக்கு. ஆனா உண்மையா இந்த மிக மோசமா அந்த செயல்படக்கூடிய யாரா இருந்தாலும் இந்த போராட்ட களத்தில் ஊடுருவி இந்த போராட்டத்தை சிதைப்பதற்காக, அதாவது நேர்மையான வழியில் போராடக்கூடிய போராட்டக்காரர்களை சிதைப்பதற்காக உள்ளே திட்டமிட்டு உள்ளே பூந்து போராட்டத்தை சிதைத்த நபர்கள் மீது கட்டாயம் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அந்த வகையில வந்துட்டு அது ஒரு பக்கம். அதே போல ஸ்ரீமதி வழக்குல இன்னும் வந்து துரிதமா நடவடிக்கை எடுக்கணும், சம்மந்தப்பட்டவங்களை உள்ள இழுத்து இந்த இதுல வந்து குற்றவாளிகளா வெளியே நடமாடி இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களையும் உள்ள கொண்டு வந்து அவர்களையும் விசாரணை வளையத்துக்களை வச்சு துரிதமாக்கணும், வழக்கு விசாரணையை துரிதமாக்கணும்.
அப்படிங்கறதுல கொஞ்சம் மெத்தன போக்கு இருக்கு அப்படிங்கறது மறுக்க முடியாத உண்மை. ஒரு நீங்க ஒரு வழக்கறிஞரும் கூட, நான் இப்படி ஒரு கேள்வியை வைக்கிறேன். நீதிமன்றம் முழுக்க முழுக்க நான் இந்த வழக்கு விசாரணையை என்னுடைய மேற்பார்வையில இருக்கு, எல்லா கோணத்திலையும் விசாரிக்கணும்னு சொன்ன பிறகு போலீஸ் கஸ்டடியில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் வெளியிடப்படுவது என்பது நீதிமன்றத்தை சேலஞ்ச் பண்ற மாதிரி ஆகாதா? நீதிமன்றம் அதை சுவமோட்டவா எடுக்க வாய்ப்பு இருக்கா? உங்களுடைய நிறைவு பார்வை மேம். இது காவல்துறை தான் வெளியிடுறதாங்கிறதுலயே பெரிய சந்தேகம் இருக்கு. காவல்துறை ஒரு பொதுவா வந்து ஒரு வழக்குல இந்த மாதிரியான கிளிப்பிங் எல்லாம் வந்துட்டு எங்கேயும் வெளியிட மாட்டாங்க. வெளியிடுறாங்கன்னா அதுக்கு பின்னணி என்னங்கிறது தெரியல, வேற வேற மாதிரியான பின்னணி இருக்குதாங்கிறது இங்க யோசிக்கப்பட வேண்டிய விஷயம். இது இப்படி திட்டமிட்டு ஒரு சின்ன சின்ன பகுதியை மட்டும் விட்டா மாதிரி, அதாவது ஒரு அந்த பெண் வந்து ஸ்ரீமதி மேல இருந்து அந்த குழந்தை விழுது அப்படின்னா, விழுற இடத்துல வந்து சிசிடிவி கேமரா இருக்குன்னா, அந்த எங்க இருந்து எத்தனை மணிக்கு விழுந்ததோ அது முழுக்க வந்து அந்த வீடியோல வந்திருக்கணும் இல்லையா? அந்த அந்த மூணாவது மாடி விடுதி இருக்கிற இடத்துல மட்டும்தான் வந்து சிசிடிவி கேமரா இல்லைங்கிறாங்க. பள்ளியினுடைய எல்லா பகுதியிலையும் கேமரா இருக்கு. அப்ப அந்த விடுதியை விட்டு வருது இல்ல மேல இருந்து குதிக்குது அப்படின்னா, மேல இருந்து எந்த இடத்துல இருந்து விழுது, எத்தனை மணிக்கு விழுது, எத்தனை விழுந்து எவ்வளவு நேரம் ஆச்சு, யாராவது தள்ளி விட்டாங்களா இல்ல அவங்களா விழுந்தாங்களா இல்ல வேற ஏதாவது சம்பவம் அங்க நடந்துச்சா அப்படிங்கிறது கட்டாயம் அந்த சிசிடிவி கேமரால ஃபுட்டேஜ் ஆயிருக்கும். உண்மையா அதை பாக்கணும். அப்ப இதெல்லாம் வந்து விடாம கீழே விழுந்து அந்த உடலை வந்து அங்க இருக்கக்கூடியவங்க எடுத்துட்டு போறதை மட்டும் ஒரு தனியா ஒரு வீடியோ போடுறதுங்கிறது இது ஏமாற்று வேலை. யாரை ஏமாத்துறதுக்காக போடுறாங்க அப்படிங்கிறது ஒண்ணும் தெரியல. ஆனா இதுல உண்மைத்தன்மை மிக 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 குறைவு. ரொம்ப விரிவான பார்வைகளாக இருந்தது மேம். மனித உரிமைகள் சார்ந்து, பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலன் சார்ந்து தொடர்ந்து களத்திலிருந்து சட்ட ரீதியாக போராட்டங்களை ஒரு 20 ஆண்டுகளையும் கடந்து முன்னெடுக்கக்கூடிய வழக்கறிஞர் நீங்க. இந்த மாணவி, இந்த மாணவியுடைய மரணம் அது சார்ந்த நீதி என்பதை தாண்டி இந்த இடத்தில் அப்பாவிகளாக அல்லது வந்து பாத்தீங்கன்னா சிக்க வைக்கப்பட்டவர்கள் என்கிற நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கான உரிமை அப்படிங்கிற தளத்துல இன்றைக்கு நீங்கள், மூத்த வழக்கறிஞர் ஐயா, பொன்.ரத்தினம் ஐயா உட்பட பலர் இயங்கிக்கிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து இந்த விஷயத்தை வந்து சட்ட ரீதியாக முன்னெடுத்து உரியவர்கள், அதாவது குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதும், சிக்க வைக்கப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறதும், தமிழ் சமூகமே இந்த வழக்கினுடைய திசை எப்படி போகிறது அப்படின்னு திசை வழி பார்த்து கொண்டிருக்கிறது. உரிய நீதி கிடைக்கும் அதற்கான நெடும் போராட்டத்தை நீங்கள் இடையறாமல் செய்ய வேண்டும் என்று தமிழ் சமூகத்தின் சார்பில் உங்களுக்கு எங்களுடைய அன்பையும் நன்றியும் வெளிப்படுத்துகிறோம். பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் இணைந்து இவ்வளவு விரிவாகவும் தெரிவாகவும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு தமிழ் குரலின் உள்ளம் நிறைந்த நன்றிகள். ரொம்ப நன்றி மேம். மிக்க நன்றி. கடைசி வரைக்கும் அந்த பாதிக்கப்பட்டவர்களோடு துணை நிற்போம். இதுக்கான நீதி கிடைக்க வரும் தொடர்ச்சியான சட்ட போராட்டமும் மற்ற எல்லா விதமான போராட்டமும் முன்னெடுப்போம் என்பதை சொல்லிக்கொண்டு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.